ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் திருவோணம் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரம் புனர்பூசம் கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால மிகையான யோகம் அல்லது மிகையான லாபம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் திருமணம் வந்து உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாமல் திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பார் அதிர் எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜே ரிஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய அதே சமயம் மாமர் மைத்துனர் வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவுகள் குறையும் சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட உடைகள் அல்லது தையல் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானமும் வெகுமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு புளி தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்த பாக்கியமான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதே ஒரு சிறப்பான யோகமாக எடுத்துக்கலாம் பொதுவாக மிதுன ராசியில் சுக்கர பகவான் இருந்தால் மிகையான யோகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு ஏற்ப உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மிகுதியான லாபங்களையும் யோகங்களையும் சந்திக்க முடியும் ஏங்கி தவித்த ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் பூர்த்தியாக நடைபெறும் அசையா சொத்துக்கள் அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு பல வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர் அதிர்ஷ்டையன் ஒன்று அணு வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் புத்தி கூர்மையாக செயல்பட்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை எழுத்துக்கள் பி டி சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சூரிய பகவான் கடக கடகராசியில் இருந்து ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில வெறுப்புகள் தானாகவே குறையும் மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தவிடுபடியாகக்கூடிய சூழல்களும் எதிர்ப்புகள் மூலமாக ஒரு சில சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரு வாசக பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னை மலசுவாமி அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமான வகையில் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கியூ துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக அதாவது சுகஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து விடுபடக்கூடிய இருக்கிற உத்தியோகம் கைவிட்டு போகக்கூடிய சூழல் இருந்தால் கூட புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அந்த எண்ணங்கள் பலிதமாகும் ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ரோஸ் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ என் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பின் மூலமாக ஆதாயங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதே சமயம் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பரமான நகர் நட்டுக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் நின்று போன ஒரு சில சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சைலநாதர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சப்தமஸ்தானாதிபதியாக வர்றாரு சூரிய பகவான் பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றாரு இந்த சப்தமஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்கணகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை ஆர் ஜி மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் கடந்த காலங்களில் தடையாக நின்ற ஒரு சில விருப்பப்படாத ஒரு வெறுப்புகள் தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரமும் அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை எட்டிப்பிடிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கித் தருவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி பி mm -hmm. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தி என்ற புகழ் சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாகவே விலகும் ஒரு சில எதிரிகள் கூட உங்களை பிரமிப்பாக பெருமையாக பார்க்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும் புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய சக்தி இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கக்கூடிய ஆசைகளும் அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் உபஜய லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொந்து அந்தி நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதன் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்